திருச்சிற்றம்பலம் உருவாயருவாயுள்ளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மணியாயொழியாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாயருள்வாய்குவனே திருச்சிற்றம்பலம் வைகாசி விசாகத்தின் சிறப்பு முருகன் என்றால் அழகன் என்று பொருள் முருகு என்பது அழகு இளமை என பொருள்படும் தமிழ் மக்கள் முருகப்பெருமானை தமது கடவுளாக வழிபடுவர் முருகனுக்கு ஆறுமுகன் கந்தன் கடம்பன் குமரன் சரவணபவன் கார்த்திகேயன் வேலாயுதன் மயில்வாகனன் என பல பெயர்கள் உண்டு வைகாசி விசாகம் கந்தசட்டி விரதம் கார்த்திகை விரதம் என்பன முருகனுக்குரிய விரதங்கள் ஆகும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களாக கருதப்படுவன கார்த்திகை பூசம் விசாகம் என்பனவா இந்த நட்சத்திரங்களில் வரும் நாட்கள் முருகப்பெருமானுக்கு மிக உகந்தவையாக கருதப்படுகின்றன அதாவது கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் பூரணை கூடும் தினமே திருக்கார்த்திகை விரதமாகும் அதுபோல தை மாச பூச நட்சத்திரத்தில் பூரணை கூடும் தினமே தைப்பூசமாகும் இதுபோல வைகாசி மாச விசாக நட்சத்திரத்தில் பூரணையும் கூடும் வைகாசி விசாக தினம் சிறப்பு பெறுகின்றது உலகம் உய்வடையும் பொருட்டு அதாவது உயிர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை நீக்கும் பொருட்டு சிவபெருமானால் நெற்றிக் கண்களிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் முருகப்பெருமானாக தோன்றிய தினமே இதுவாகும் அதனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் பிறந்த தினமாகக் கருதப்படுகின்றது இந்நாளில் முருகப்பெருமானுக்கு சிறு பாயாசம் அப்பம் நீர்மோர் முதலியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன திரை வைகாசி மாதங்கள் இளவேனில் காலத்தைச் சேர்ந்தவை இக்காலத்தில் சைவக் கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறும் கிராமக் கோயில்களில் கூழ் கஞ்சி ஊற்றலும் தானங்களும் இடம்பெறும் இதன் பொருள் பிறர் வாழ நாம் வாழலாம் என்பதாகும் புனித நீராடல் வைகாசி தானம் வைகாசி குளிர்த்தி வைகாசி பொங்கல் என்பன செய்து பல புறவைகளில் செய்த பாவங்களை நீக்கலாம் தினம் மிக வெப்பமான கோடைக்காலத்தில் வருவதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலின் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து முருகப்பெருமானுக்கு வெப்பம் தணிக்கும் விழா நடைபெறுகின்றது அத்துடன் முருகப்பெருமானின் திருவாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த மீன்கள் சாப விமோசனம் பெற்று பராச முனி குமேரர்களாக மாறியமையை நினைவுபடுத்தும் விதமாக திருச்செந்தூர் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை விட்டு ஆறு முனிவர்களின் உருவ பொம்மைகள் வைத்து முருகப்பெருமான் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடாத்தப்படுகின்றது இந்நாள் அம்மனிடமிருந்து முருகன் சக்தியைப் பெற்ற நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது திருமளபாடி என்ற ஊரில் சிவபெருமான் மல்லு ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத நாளும் வைகாசி விசாகமாகும் ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினமும் இதுவாகும் பன்னிறு ஆழ்வார்களில் முக்கியமானவரான நம்மாழ்வார் பிறந்ததும் இத்தினத்தில் ஆகும் மகாபாரதத்தில் வில்வித்தைக்கு பெயர் போன அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாகப் பெற்றனாலும் இதுவே ஆகும் ராஜராஜ சோழன் இத்தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கியமை கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது புத்தர் பெருமான் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் இந்நாளிலே ஆகும் இப்படி பற்பல சிறப்புகள் நிறைந்த இத்தினத்தில் பூரண உபவாசம் இருந்து அல்லது பகல் நீங்கியபின் சுவாமி தரிசனம் செய்து நீராகாரத்தை உட்கொள்ளலாம் இந்நாளில் ஆலய தரிசனம் திருமுறை ஓதுதல் புராணம் படித்தல் கேட்டல் சிவத்தொண்டு செய்தல் சமயப் பிரசங்கம் கேட்டல் போன்ற நெற்கேரியங்களால் எமது பொழுதை சிவப்பொழுதாக மாற்றுதல் சாலச்சிறந்ததாகும் நிறைந்த இவ்வைகாசி தினத்தில் சைவர்களாகிய நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குவோமாயின் ஞானமும் எல்லா வகை செல்வங்களும் கிடைத்து சிறப்பாக வாழ்வோம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்